நடிகை மீனா அவர்களுடைய கணவரான வித்யாசாகர் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு நேர்த்திக்கு இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி மீனாவுடைய உறவினர்கள் நிறைய நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க உண்மையாவே வித்யாசாகருக்கு என்னாச்சு எதனால உயிரிழந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோல அதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்யாசாகர் அவங்களுக்கு ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனையோ இருதயத்துல பிரச்சனையோ இருந்திருக்குங்க நுரையீரலில் ரெண்டு நுரையீரல்லயுமே வந்து பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்திருக்கான் ஸோ இதனால தான் வந்து கொரோனா தொற்றுக்கான பாதிப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாவே தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரச்சனை எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வித்யாசாகர் அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இவர் வந்து பெங்களூர்ல தான் இருந்திருக்காங்க பெங்களூர்ல புறாக்களின் எச்சி கலந்த காற்றை சுவாசித்தால் கண்டிப்பாக நுரையீரலில் பாதிப்பு ஏற்படுமா அதே போலதான் வித்யாசாகர் அவங்களுக்கும் நடந்திருக்குங்க பெங்களூரில் இவர் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட அவ்வளோ புறாக்கள் இருக்குமா அந்த புறாக்களுடைய எச்சி கலந்த காற்றை தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கான் அந்த காற்றை சுவாசித்ததுனால இவரால் சரியாக மூச்சு கூட விட முடியாதான் இது மாதிரி ரொம்பவே மோசமான நிலையில் தள்ளப்பட்டதுனால தான் செக் பண்ணதில் இவருக்கு நுரையீரலில் பாதிப்பு இருக்குது அண்ட் இருதயத்துலயும் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்குங்க இதனால் இவங்களுக்கு ரொம்ப நாளாவே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் இந்த மார்ச் இறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு

இந்த ஒரு தகவல் மீனாவுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம்தான் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொண்டே எக்மோ சிகிச்சை வேற இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருந்து கூட வித்யாசாகர் அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்களுமே இதனால எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஷாக்காயிட்டு அவங்கவுங்க அவங்களுடைய ஆறுதல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதை அறிஞ்சுக்கிட்ட நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே வந்து இன்னும் ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால எல்லாருமே நம்ம மீனா தமக்கு வந்து ஆறுதல்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மூலியமா வந்து இரங்கல்களுமே தெரிவிச்சிட்டு சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து இதை பத்தி தான் பேச்சுக்கள் அதிகமாவே இருக்கு இந்த ஒரு செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க இது போல நிறைய நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெலைக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க